ஹே ட்ராய் பாசம், வெல்கம் டு தி எல்ஜே ஷோ. நான் லாவண்யா ஜெயக்குமார், லாவண்யா ஜெயக்குமார் .com ல இருந்து. நீங்கள் ஒரு ஒருத்தரும் எனக்கு மெயில் பண்ணும்போது ஹாய் எல்ஜேன்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஃப்ரம் ட்ரை பாசம் கம்யூனிட்டின்னு போட்டுட்டு நீங்கள் சொல்கிற முக்கியமான விஷயமே என்ன தெரியுமா இருக்குது, இந்த புக்ஸ் எல்லாம் நான் இப்போ கவர் பண்ணேன் அப்படின்றது தான். அதை பார்க்கும்போது எனக்குள்ள ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னோடய ஸ்கூல் டைம்லேருந்து எனக்கு ஒரு ஆசை புக் கிளப் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஃபுல் என்டையர் கிளாஸில் அந்த 50-52 பேரில் எனக்கு மட்டும்தான் அந்த ஆர்வம் இருந்தது போல இருக்குது. ஸோ காலேஜ்லேயும் அது நடக்கல. என்னதான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்த என்னால் முடியல. அதே மாதிரி தான் என்னோடய வீட்லேயும், நான் மட்டும்தான் படிக்கிற ஆள் அப்படின்றதால அவங்களையும் என்னால் கன்வெர்ட் பண்ண முடியல. இப்போ இருக்க குட்டீஸ் எல்லாம் நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் அவங்களுமே வந்து டிவிக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க, ஏன் பேச்சுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வழியாக நான் இந்த யூடியூப் ஜேர்னியால் உங்களெல்லாம் கண்டுபிடிச்சேன். என்னோடய ட்ரைபர்சன் கம்யூனிட்டி என் பேச்சை ஒரு 1%ஆவது கேட்குறீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆல்கமிஸ்ட் புக் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க, அப்புறம் மவுண்டைன் ஹெட் படிச்சுட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் நான் நிறையா புக்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க. அண்ட் தென் மாஸ்டர் கிளாஸில் இருக்கவங்க வந்து அதில் நான் கொடுத்துருக்க புக்ஸையுமே படிச்சுக்கிட்டே அதை என்னோடய ஆடியோவையும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக புக் ஜேர்னி, அந்த புக் ரீடிங் ஜேர்னி அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட்டு எழுதலை, அது எழுதுறது தான் ரொம்ப கஷ்டம், படிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த படிக்கிறதுக்கே அந்த ஒரு டிசிப்ளின் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் ஃபிக்ஷன் படிங்க இல்லை நான் ஃபிக்ஷன் படிங்க, எப்படியோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்குள்ள அந்த புக் ரீடிங் ஹேபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான அந்த ஹவு டு வீடியோஸ்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். பழைய வீடியோ புது வீடியோ எல்லாத்தையும் இங்கே நான் லிங்க் பண்ண ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்குள்ள அந்த புக் ரீடிங் ஹேபிட்ன்றதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளங்க, அது ஒரு குட்டி விதை போட்டு டெய்லி தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி ஒரு அரைப்பக்கம் படிக்க முடிஞ்சால் கூட ப்ளீஸ் படிங்க. நீங்கள் ரொம்ப காஸ்ட்லி புக்ஸ் எல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணி ரொம்பலாம் வந்து மெனக்கிடணும்னு அவசியம் கிடையாது. 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபாக்குள்ளவே வந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்க புக்ஸ் இருக்கோ இல்லையா, பேப்பர் பேக் புக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பப்ளிஷிங் ஹவுஸ்லேருந்தே கிடைக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் போய் பாருங்க. அப்படி இல்லையா லைப்ரரி போங்க, உங்களுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாதுல்ல. இப்போ ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி இகாமர்ஸ் ஸ்டோர்ஸ்லாம் வந்து ஈஸியாக உங்களுக்கு இபுக் டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேண்டிய புக்ஸ் வந்து உங்கள் வீட்லேயே வந்து கொடுக்குறாங்க, எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு லைப்ரரிக்கு போய் ரெஃபர் பண்ணலாம். எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, நமக்கு கையில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் புக்ஸ் அப்படின்றதோட வேல்யூ அதிக அளவுக்கு இருந்தது. அப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக கிடையாது, ஒரு சர்க்கஸோ ஒரு கலை நிகழ்ச்சிகளோ ஒரு ட்ராமா அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இந்த என்டர்டெயின்மெண்ட்குள்ளேயே மூழ்கியிருக்கும். சோஷியல் மீடியாவை திறந்தாலே என்டர்டெயின்மெண்ட் தான். அங்கே வந்து பல கோடி கணக்கில் ரிசர்ச்சர்ஸ் வந்து பல மில்லியன் யூஎஸ் டாலர்களை, பல பில்லியன் யூஎஸ் டாலர்களை ஆக்சுவலி நம்ம வந்து சைக்காலஜியை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு தான் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் நினச்சிப்பீங்க ஒரு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதால எனக்கு ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உங்கள் கண் விழிகள் தான் அவங்களுக்கு அட்வர்டைசிங் மணி இல்லையா. எப்படி வந்து ஒரு டிவியில் இருந்தாக்கா நீங்கள் அந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கன்சியூம் பண்ணுறீங்க, ஒரு ட்ராமா பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்டர்டெயின்மெண்ட், அந்த ட்ராமாவை எடுக்கிறதே வந்து அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை காமிக்கிறதுக்காக தான் இல்லையா, அதுதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே மூழ்கும்போது உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் போயிடுது. அதுக்கப்புறம் உங்களால் வந்து ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கவோ ஒரு வேலையை செய்ய முடியாமையோ கூட ரொம்ப தடுமாறுவோம், கரெக்டாக. இப்போ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து தங்க மீன்களை விட ரொம்ப கம்மியாக நம்மளோட ஃபோக்கஸ் வந்து மட்டமாக போயிட்டுருக்கு, மில்லெனியல்ஸ் இப்போ இருக்க யங் ஜென்ரேஷனோட ஃபோக்கஸ் எல்லாம். ஸோ உங்களுக்கு ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது உங்களோட வேலையை பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு, உங்களோட மூளை திறனை இன்னும் நல்லா வச்சுக்கிறதுக்கு, வயசான காலத்தில் உங்களுக்கு வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக வந்து திங்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கெலாம் கண்டிப்பாக இந்த புக் ரீடிங் ஹேபிட்ன்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஒரு புக்கை ரீட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, உங்கள் மூளைக்குள்ள பல புது மடிப்புகளை ஃபார்ம் பண்ணுறீங்க. எப்படி டிவி ஒரு இடியட் பாக்ஸோ அதே மாதிரி தான் சோஷியல் மீடியாவும் ஒரு இடியட் பாக்ஸ் தான். அதுலேருந்து அவ்வளோ டைமும் அதுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லை அப்படின்னு நீங்கள் மறுக்கவே முடியாது. யாருமே வந்து 24/7 தூக்கத்தை தவிர நான் மற்ற எல்லா நேரத்தும் வந்து என்னோடய ஒர்க்கு தான் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. நம்ம நிறைய டைமை வந்து ஃப்ரீயாக வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டைமெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் அப்படி ஒரு அந்த ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களோட லைஃப்பில் வந்து அதை ஒரு எந்த ஒரு ஹேபிட்டையும் டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த நல்ல பழக்கங்களை விடுறது தான் ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஒருத்தவங்க உங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீங்கள் நம்பியிருக்க ஒரு விஷயத்தை வந்து மாற்றி ஏதோ வேறு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் காது கொடுத்து கேட்பீங்க. அந்த படிப்பாளர்களுக்கு அந்த ஒரு பண்பு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க.
நான் ஒரு விஷயத்தை பயங்கரமாக நம்பிட்டு இருக்கேன், இன்னொருத்தர் வந்து ஒரு மாறுபட்ட கருத்து சொல்கிறாரு, அதனால ஏற்றுக்க முடியாது. ஆனால் நிறைய பேர் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க, கரெக்டாக? ஏன்னா அந்த டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ்க்கு அவங்க ஆளாக மாட்டாங்க. நீங்கள் புத்தகங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த காது கொடுத்து கேட்குற பண்பு முதல்ல உங்களுக்கு விரிவடையும். இப்படியும் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அப்படியும் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டாக தான் தெரியுது, நான் ஏற்றுக்கல அப்படின்னாலும் இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாறுபட்ட கருத்துக்களுக்கு நீங்கள் ஆளாகிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயமா பார்க்குறேன். நீங்கள் ஃபிக்ஷன்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் உலகத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகுது. இப்போ இருக்க அந்த ரியாலிட்டியை நீங்கள் மறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டோரி புக்ஸுக்கு போங்க. இல்லை என்னோடய ரியாலிட்டியே பெஸ்ட்டாக தான் இருக்குது, அதை இன்னும் பெஸ்ட்டாக ஆக்குறதுக்கு அப்படின்னா நீங்கள் நான் ஃபிக்ஷன் புக்ஸ்க்கு போங்க. என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் படிக்கிறது சைக்காலஜி, பிஸ்னஸ், ஆண்டர்ப்ரனர்ஷிப், லீடர்ஷிப், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். நிறைய பேர் என்கிட்ட சண்டை போடுவீங்க, ஏன் தமிழில் புத்தகங்களே இல்லையா, எப்போ பார்த்தாலும் இங்கிலீஷ் புக்ஸை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றது. நான் அதுதான் படிக்கிறேன், நான் எதை படிக்கிறேனோ அதை தான் நான் ஷேர் பண்ண முடியும் இல்லையா. நான் படிக்காமல் இருக்கேன் அப்படின்னா இப்போ என்னோட தேவைகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புத்தகங்கள் அப்படின்றது எல்லாருக்குமே செட் ஆகாது, ஆனால் அதை படிக்க ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள ஒரு புத்துணர்வு வரும், அதை நம்மகிட்ட பேசும், அதை நம்மகிட்ட தொடர்ந்து உரையாடும். நீங்கள் ஒரு புக்கு வாங்கிட்டு அந்த பக்கம் ஓரமாக வச்சுருந்தா கூட எல்லாம் அதில் என்னென்ன இப்படி பண்ணுறியே, கண்டுக்கவே மாட்டேங்கிறியே அப்படின்லாம் கேள்வி கேட்கும். அட்லீஸ்ட் எனக்கு அது நடக்கும். சில டைம்ஸ் ஒரு புக்கு நமக்கு கண்ணு முன்னாடி போடும், ஓகேன்னு எடுத்து பார்ப்போம், அப்போ அது கொடுக்குற இன்சைட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வாவ், இந்த விஷயத்த நான் இதில் இந்த புக்கில் இருக்குன்னு கவனிக்க கூட இல்லையே, இது வரைக்கும் இத்தனை வாட்டி நான் ரீரீட் பண்ணியிருக்கேன் ஆனாலும் நான் இதை இது வரைக்கும் கவனிக்கலையே அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணும். எஸ்பெஷலி நான் வந்து யூனோ ஸ்பிரிச்சுவல் ஓரியன்ட் புக்ஸ் எல்லாம் வந்து ஒரு தடவை படிக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியவே புரியாது, அது வந்து திருப்பி 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 நான் ரீரீட் பண்ணும். என்னோட மரமண்டைக்கு அப்போ தான் வந்து ஓரளவாவது கொஞ்சமாவது புரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான புக்ஸ் எடுத்து தேடி படிங்க. உங்களுக்கு ஒரு புக் ரீடிங் ஹேபிட்டை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது நான் ஃபிக்ஷனில் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கஷ்டம்தான். அது வந்து தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ எந்த லாங்குவேஜில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் புக் ரீடிங்கிறது ஒரு கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஏன்னா ஒரு டிவி பார்க்குறது, ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி அந்த கன்சம்ஷன்லாம். இந்த ரீடிங்குமே வந்து கன்சியூம் தான் பண்ணுறீங்க அடுத்தவங்களோட தாட்ஸ் அண்ட் ஐடியாஸை. அதை கொஞ்சம் என்ஜாயபிளாக உங்களோட நெடுநாள் யூனோ அந்த ஒரு உங்களோட லாங் டேர்ம் திங்கிங்கை பயன்படுத்தும் போது ஓகே இப்போ இல்லை அப்படின்னாலும் எனக்கு கண்டிப்பாக ஒரு 5 வருஷம் கழித்து இதோட பெனிஃபிட் இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் அதை என்ஜாய் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. நான் புக்கு வந்து படிக்கும்போது ஓகே இதுலேருந்து இதை ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்றதெல்லாம் ஒரு ஒரு ஆரம்பத்தில் இருந்தது. ஆரம்ப சமயங்களில் வந்து அப்படி தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து ஓகே ஒரு புக் வாங்குகிறோம், அது வந்து ஒரு ஃபார் த ப்ளெஷர் ஆஃப் இட் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. அந்த ஒரு இன்னும் இன்பத்துக்காக, அது கொடுக்குற ஒரு என்ஜாய்மெண்ட்காக நான் இப்போ படிக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா மேக்ஸிமம் அதுலேருந்து நம்ம எதையோ ஒன்று கற்றுக்க போகிறோம் அப்படின்லாம் பார்க்க மாட்டோம்ல. நீங்கள் நிறைய பார்க்குற விஷயங்கள் எதுவும் ஓகே ஜாலியாக பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் எனக்கு நான் ஃபிக்ஷன் புக்ஸே மாறிடுச்சு. ஐ திங்க் நீங்கள் வந்து ஒரு ஒரு 10 வருஷம் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இன்னும் தாட் ப்ராசஸ்க்கு நீங்கள் போயிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த புக் ரீடிங்கில் நான் இந்த உலகத்தை பார்க்குற பார்வை மாறியிருக்கு, எனக்கு ரொம்ப பொறுமை கிடச்சிருக்கு. அண்டு இன்னொருத்தவங்க ஒரு ஒப்பீனியனோடு வராங்க அப்படின்னா ஓகே இதை காது கொடுத்து கேட்டுக்கலாம் அப்படின்றத நான் வந்து அந்த அதுக்கு ஓப்பன் அப் பண்ணுறேன். அண்ட் தென் ஒரு ஒரு ஸ்டூப்பிடான விஷயத்தை இன்னொருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஓகே இவங்க வந்து ஒரு குண்டு சட்டிக்குள்ளே இருக்காங்கப்பா, நம்ம அந்த குண்டு சட்டிக்குள்ளேருந்து வெளியே ஓரளவு இந்த சமுத்திரம்லாம் இருக்குது அப்படின்னுட்டு பார்த்துருக்கோம், அந்த குண்டு சட்டிக்குள்ளேயே நம்ம வந்து குதிரை ஓட்டலை அப்படின்ட்டு அந்த புரிதல் நமக்கு வரும். அவங்கள அதுக்காக ஏளனப்படுத்தணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் நாம் அந்த ஒரு குறுகிய பார்வை பார்க்கல, நமக்கு வந்து ஒரு விஸ்தாரமான பார்வை இருக்குது அப்படின்றது புரியும். அண்ட் யூனோ நிறைய ஐடியாஸ் தோணும். நீங்கள் நிறைய பேருக்கு, நிறைய ஆத்தர்ஸோட ஐடியாஸ்க்கு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகும்போது உங்கள் மூளையில் ஒரு பல்ப் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். வா இந்த ஐடியா சூப்பராக இருக்கே, இந்த ஐடியா சூப்பராக இருக்கே, இது இவங்க இப்படி சொன்னது சூப்பராக இருக்கே, பா நம்மளுக்கு இது தோணவே இல்லையே, இந்த ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை இவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். சாதாரண ஒரு மார்க்கெட்டிங் புக்காக இருக்கும், அதுக்கு அவர் வந்து பயங்கர ஸ்டோரி டெல்லிங்கை யூஸ் பண்ணி அவ்வளோ விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. வா இது ஒரு மார்க்கெட்டிங் புக்கு, அது வந்து ஒரு நான் ஃபிக்ஷன் புக்கு, நம்மளுக்கு வந்து போர் அடிக்கணும், ஆனால் பாரு இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த ஆத்தர், எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்கல்ல நம்மளுக்கு போர் அடிக்கிற சப்ஜெக்ட் கூட அப்படின்னு தோணும். ஸோ அதுலேருந்துலாமே நான் வந்து
ஓகே, நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு இதை எப்படி அப்ளை பண்ணலாம், நமக்கு ஐடியா ஜென்ரேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், இந்த புக்கை இந்த ஆத்தர் இப்படி கொடுத்துருக்கான நோக்கம் என்னவா இருந்திருக்கும், இதில் ஏன் இவர் இந்த விஷயத்தை இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்றதுக்கெலாம் நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஏன்னா ஒரு புக்கை அடுத்தடுத்து படிச்சுட்டே போயிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் ஒரு ஒரு பேஜில் ஒரு சென்டென்ஸு வந்து டமால் நம்மளை பார்த்து அடிக்கும், அப்படியே நின்றுட்டு நம்ம வந்து அதை பார்த்து அசைப்போட்டே இருப்போம். அது 2 மணி நேரம்லாம் நம்ம மனசுக்குள்ளே ஆசை போட்டு ஓடிட்டே இருக்கும். அப்பா இந்த ஆத்தர் இப்படி சொல்லிட்டாரே, இவ்வளோ சூப்பரான விஷயத்த ஒரு ஒரு சென்டென்ஸில் நம்மளை வந்து பலார்னு அரைஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்லாம் ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட தாய்மொழியில் முதல்ல ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் பொறுமையாக மற்ற மொழிகள்லாம் போய்க்கலாம். ஸோ அந்த புத்தகங்கள்லாம் தேடி தேடி படிங்க, நிறைய புத்தகங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகுங்க. உங்களுக்கு வந்து உடனே எடுத்து ஒரு புக்கை ஒரு தடவையிலே முடிக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க, அதை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் அந்த புக்கை. அது ரொம்ப ரொம்ப போர் அடிக்கிற புக்கு அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேணாம். ஆரம்பித்த உடனே உங்களுக்கு தெரியும், ஐயோ இல்லை இல்லை செட் ஆகாது இது, நம்மளுக்கு இந்த ஜேர்னியில் இப்போ படிக்க வேண்டிய புக் இல்லை அப்படின்ட்டு சில புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தோணும். ஆனால் இப்போ கரெக்டான புக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, ஓகே இது எனக்கு ஓகே, என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை லாவண்யா சஜஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஆன்லைன் ரிவ்யூவில் நான் பார்த்து வாங்குறேன் அப்படின்னா அதை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் பாப் ஃபிக்ஷன்லாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அடுத்தடுத்த பேஜ் திருப்புற மாதிரி இருக்கும். நான் ஃபிக்ஷன்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களை வளர்த்துக்கிறதுக்கான புக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க, உங்கள் கரியர் டெவலப்மெண்ட்காகலாம் புக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக முடிங்க. அதுலேருந்து ஒரு ஐடியாவோ ரெண்டு ஐடியாவோ அதை பற்றி நிறைய திங்க் பண்ணுங்கள். உங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்றது அப்படியே ரொம்ப சீரியஸாக உட்காந்து ஒரே ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு நாள் முழுக்க ஆசை போடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது மூலமாக நீங்கள் ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வராக மாறுவீங்க தெரியுமா. உங்களுக்கு சொல்யூஷன் யார் என்ன பேசினாலும் அதில் இது இது வந்து ஸ்டூபிடிட்டி, இதை வந்து நீ ரொம்ப குறுகிய பார்வையில் பார்க்குற, ஏ இதுதான் இதுக்கு சொல்யூஷன் அப்படின்ட்டு சட் 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 சட்னு கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வயசுக்கு மீறின திங்கிங் வந்து கண்டிப்பாக வரும். நம்ம குட்டி குழந்தைகள்லாம் பார்க்கலாம், இது வயசுக்கு மீறி பேசுது ரொம்ப அப்படின்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி நம்ம வயசுக்கு மீறி திங்கிறது தான் மாறிடுவோம். நீங்கள் ஒரு ஸ்கில்லை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு மாஸ்டரி நிலையை அடைஞ்சிருவீங்கல்ல. 10 வருஷம்லாம் நீங்கள் 15 வருஷம்லாம் ஒரு புத்தகத்தில் ஒரு பர்டிகுலர் டொமைனை நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆக ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருமே அதை ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஏ நீ வந்து வயசுக்கு மீறி வந்து உன்னோட தாட் ப்ராசஸ் இருக்குது, நீ வந்து அறிவு ஒளி அப்படின்ட்டுலாம் உங்களுக்கு கண்டிப்பாக க்ரெடென்ஷியல்ஸ்லாம் வரும். அதுக்கெல்லாம் நீங்கள் லாங் டேர்மாக திங்க் பண்ணணும், அதுக்கு நிறைய உழைப்பு போடணும். அதுக்கு இன்றைக்கி ஒரு புத்தகத்தோட ஒரு பக்கத்தையாவது படித்து முடிக்கணும், அதை நாம் செய்வோம். இன்னொரு ஹெல்தி ஷோவில் நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். என்ன புக்கை நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை என்ன புக்கை படிக்க போகிறீங்க இந்த வருஷம் எண்டு இல்லை அடுத்த வருஷத்துலலாம் அப்படின்றத எனக்கு காமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் தென் உங்களுக்கு புத்தகங்கள் படிக்கிறதுக்கு டைம் இல்லை பொறுமை இல்லை அப்படின்ற எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு ஆளாக இருந்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் உங்களோட புக் ரீடிங் ஹேபிட்டை ரொம்ப ரொம்ப பலப்படுத்தணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் வாங்க. அங்கே நாம 12 புத்தகங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங் புக்ஸ், உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட், கரியர் டெவலப்மெண்ட், லைஃப் டெவலப்மெண்ட் எல்லாத்த பற்றியும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாஸ்டர் கிளாஸில் நான் ஒரு புக்கிலேருந்து பிக் ஐடியாஸ் அப்படின்ட்டு ஷேர் பண்ணுவேன். நான் ஒர்க் ஷாப்பில் அவ்வளோ எஃபர்ட் போடுவேன், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அந்த ஒரு ஒரு ஒர்க் ஷாப்பையும் க்ரியேட் பண்ணுவேன். ஆனால் அதையெல்லாம் தூக்கி இந்த பிக் ஐடியாஸ் சாப்பிட்டு போயிடும். அதுதான் எனக்கு என்னோட டெஸ்டிமோனியல்லேருந்து தெரிய வருது. ஸோ உங்களோட புக் ரீடிங் ஹேபிட்டை நீங்களும் பலப்படுத்துங்க, நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் வாங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களை ஒரு அந்த ரீடராக நீங்கள் உடனே மாறல அப்படின்னாலும் நானும் படிக்கணும் ஐயா அப்படின்ற ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனையாவது நான் கொடுப்பேன். அண்ட் தென் நீங்கள் 12 அமேசிங்கான புத்தகங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறீங்க, அதுலேருந்து நிறைய ஐடியாஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஆடியோ வடிவில் கன்சியூம் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக நம்மளோட மாஸ்டர் கிளாஸில் வந்து இணையுங்க. நம்மளோட சீசன் 2லேயும் நாம் இப்போ இறங்கிட்டுருக்கோம். நான் உங்களை மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1, 2 ரெண்டுத்துலேயுமே சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இன்னொரு எல்ஜே ஷோவில் சந்திப்போம். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.